உலக மக்கள் எல்லோருக்கும் தமிழ் பெண்ணின் அன்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு பிரண்டையை பத்தி தான் பார்க்க போறீங்க. பிரண்டை நமக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது, நம்ம ஹெல்த்துக்கு என்ன வகையில பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எப்படி வந்து நம்ம பிரண்டைய கிளீன் பண்றது, பிரண்டையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுதாங்க பிரண்டை. பிரண்டை செடி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு முக்கியமாக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எலும்பு வளர்ச்சி நல்லா இருந்தால் தான், எலும்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கு எல்லா வேலையும் கரெக்டாக ப்ராப்பராக செய்ய முடியும். அந்த பிரண்டையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பிரண்டைய நாங்கள் எங்கள் வீட்டில் விளைஞ்ச பிரண்டை தான் இது. இந்த பிரண்டையை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரண்டை இந்த மாதிரி பிரண்டையில நிறைய வகை இருக்கு. எல்லா பிரண்டை வகையிலும் மருத்துவ குணம் கொண்டது. அதுல இந்த பிரண்டை வகை எங்க வீட்டுல விளைஞ்சது. இதுல இருக்கிற இலை நரம்பு மாதிரி இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே நம்ம நிறைய இருக்கிறதுனால நிறைய நான் செய்ய போற பிரண்டையை வச்சு நிறைய வந்து பிரண்டையில பொடி செய்யலாம், பிரண்டை ரசம் செய்யலாம், பிரண்டையில துவையல் செய்யலாம். பிரண்டை வச்சு போனுக்கு முக்கியமா வந்து நான் ஒரு பொடி செய்வேன். அது ரொம்ப ரொம்ப போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிரண்டை வந்து மெயினா எண்ணெய்லாம் வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரதுன்னு பார்க்கலாம். என்ன பிரச்சனையெல்லாம் நமக்கு பிரண்டை மூலமா சரி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரண்டையில வந்து நிறைய கால்சியம் இருக்கு. ஸோ கால்சியம் நிறைய இருக்கிறதுனால எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அது அவசியம். அதுக்கப்புறமா இந்த ரத்த குழாயில இருக்கிற அடைப்பு, இந்த பிரண்டையை சாப்பிட்டோம்னா ரத்த குழாயில இருக்கிற அடைப்பு வந்து சரியாயிடும் சொல்றாங்க. அதுக்கடுத்தது உடல் சூட்டை குறைக்கும். உடல் சூட்டால நிறைய பிரச்சனை வருது. உடல் சூட்டால மூலம் ரத்த மூலம் இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனை இருக்கு. இந்த பிரண்டையை சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த உடல் சூட்டு குறையறதுனால மூலம் ரத்த மூலம் இதெல்லாம் சரியாயிடும். அடுத்தது வாயு தொல்லை நிறைய பேருக்கு கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. இந்த வாயு தொல்லை இந்த பிரண்டைய வாரத்துல ஒரு நாளாவது நீங்க சாப்பிடணும். பிரண்டை வந்து வீட்டில் தோட்டம் இது இருக்கிறவங்க நீங்களே வச்சு தொட்டியில கூட வச்சு வளர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தொட்டியில வச்சா கூட இது ஏதாவது குடி மாதிரி போற வகைன்றதுனால ஏதாவது ஒரு மாடியிலையோ எதிரையா ஒரு நீங்க கொடி கட்டி ஏத்தி விட்டுட்டீங்கன்னா அது அழகா நல்லா வளரும். அப்பப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் பண்ண முடியலன்றவங்க நாட்டு மருந்து கடையில பிரண்டை பொடின்னு கேட்டாலே கொடுப்பாங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாயு தொல்லை குறையும் கண்டிப்பா. எலும்பு முக்கியமான உடம்புக்கு எலும்பு பேக் போன் சொல்லுவாங்க. நம்மளோட வளர்ச்சிக்கு பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகெலும்பு முட்டி எல்லாத்துக்குமே எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரண்டை வந்து எலும்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்குது. மூட்டு வலி 40 வயசானாலே மூட்டு வலி வருது அது வருதுன்னு சொல்றாங்க. இடுப்பு வலி மூட்டு வலி பேக் போனு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மூட்டு வலி கண்டிப்பா அவங்கெல்லாம் இதை வந்து எடுத்துக்கலாம். அஜீர்ணம் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாதவங்களும் இதை எடுத்துக்கலாம், சரியாயிடும். பசியே எடுக்க மாட்டுது பசியே எடுக்க மாட்டுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி நீங்க பிரண்டை துவையில பிரண்டை ஏதாவது ஒரு வகையில நம்ம உணவுல சேர்த்துக்கணும்னா இந்த பசி இல்லைன்ற ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாயிடும். அப்புறமா குடல் சம்பந்த நோய், குடல் சம்பந்தமாய் நிறைய நோய்கள், நோய் வரதுக்கு காரணமே நம்மளோட சாப்பாடு தான். ஸோ குடல் சம்பந்தமான நோய் சரியாகிறதுக்கு இது உங்களுக்கு பிரண்டை ரொம்ப யூஸ் ஆகுது. மெயினா இந்த கோவிட் சமயத்துல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா நமக்கு தேவைப்படுது. ஸோ ஜுரம் தலைவலி சளி வந்தாலே இப்ப எல்லாரும் பயப்படுறோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால பிரண்டை எடுத்துக்குங்க. இது எடுத்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி வரும்ன்றதுனால நமக்கு வந்து உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். அடுத்தது பல்லுக்கு ரொம்ப உறுதினு சொல்றாங்க. பல் சொத்த வருது, பல்லு ஸ்ட்ராங்கா இல்லை. இப்ப இருக்கிற பசங்கெல்லாம் பல்லு எல்லாம் சின்ன வயசுல சொத்தப்பல் வந்துடுது, பல்ல போய் புடுங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கும் நீங்க பிரண்டைய யூஸ் பண்ணலாம். பிரண்டையில சட்னி ரசம் துவையல் பத்தல் எல்லாமே இதுல செய்யலாம்.
பிரண்டை பொடி செய்யலாம் பிரண்டை இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னால வேற வீடியோல செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் ஒரு இந்த வீடியோல உங்களுக்கு வத்தல் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணும்னு பாத்துருங்க அவள்தா பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் வந்து பேக் போன் ரொம்ப ரொம்ப அவசியம் எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்ததுனா நம்ம எல்லா வகையான பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கலாம் சோ எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ எலும்பு ஸ்ட்ராங்கா வச்சிப்போம் நம்ம எல்லாரும் நம்ம வீட்ல இருக்கறவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம வீட்ல சந்தோஷம் நிலைக்கும் நம்ம நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க சோ எலும்பு ஆரோக்கியமா வச்சிக்கிறதுக்கு நீங்க பிரண்டையை யூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி பிரண்டையில இலை காம்பு இதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் எடுத்து தனியா போட்டுருங்க அடுத்து பிரண்டையை வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்றது எப்படியும் வந்து பார்த்து கட் பண்ணணும் இதுல வந்து ஒரு நரம்பு பகுதி மாதிரி வரும் கணுன்னு சொல்லுவாங்க அந்த கணு வந்து யூஸ் பண்ணாம சத பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அந்த பிரண்டை சத பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க அந்த கணு வந்து நமக்கு யூஸ் ஆகாது அது சரியா மசியாது ஜீர்ணாகாது சோ அதனாலதான் அந்த கணு இருக்கிற பகுதியை மட்டும் வெளியே கட் பண்ணி போட்டுருங்க அது நமக்கு தேவைப்படாது இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கொஞ்சம் நிறையவே செய்யறேன் ஏன்னா பொடி எல்லாம் வந்து செய்வேன் பொடி வந்து எப்படின்னா இது கருப்பு உளுந்து இது நல்ல பிரண்டைய நல்லா காய வச்சுட்டு பாதாம் இன்னும் வந்து இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிப்பேன் நானு அது உங்களுக்கு பின்னால நான் செஞ்சு காட்டுறேன் அதுக்காக தான் நான் இப்ப நிறைய வந்து காய வச்சு எடுக்க போறேன் கொஞ்சம் முத்தனதெல்லாம் வந்து தனியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தனியா எலசா இருக்கிறதுலாம் கொஞ்சம் தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா எலசா இருக்கிறதுல வந்து நான் துவையலும் சட்னியும் செய்வேன் அது உங்களுக்கு வேற வீடியோல செஞ்சு காட்டுறேன் பிரண்டை துவையலும் பிரண்டை சட்னியும் பிரண்டைய வச்சு குழம்பு கூட செய்யலாம் அதுவும் ஒரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம இயற்கையான உணவு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு டெய்லி இயற்கையான உணவு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும் நான் ரெண்டு வகையா எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னு பொடி செய்யறதுக்கு இன்னொன்னு பிஞ்சியா இருக்கிறது வந்து துவையல் செய்யறதுக்கும் சட்னி செய்யறதுக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஆரோக்கியமா இருந்தாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும் எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் நோய்க்கு வராம நம்ம பாத்துக்கலாம் இது கொஞ்சம் முத்தனது இது நல்லா வெயில காய வச்சோம்னா மிக்சியில போட்டு அரைச்சோம்னா நல்லா வந்து பொடியாயிடும் இது நீங்க அப்படியே பால்ல கலந்து கூட குடிக்கலாம் சில பேருக்கு அது பிடிக்காது நான் கஞ்சி மாதிரி செஞ்சு குடிப்பேன் அந்த பவுடர் எப்படி ரெடி பண்றது நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோல செஞ்சு காட்டுறேன் இது கொஞ்சம் முத்துனது நிறைய பேருக்கு பிரண்டைனா என்னன்னே தெரியாது தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கேயாவது கிடைச்சதுன்னா சின்னதா இதோட வேர் பகுதி எப்படின்னா விதெல்லாம் போட்டு வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது சின்னதா ஒரு பிரண்டையோட நுனி எடுத்துட்டு வந்து நம்ம மண்ணில் புதைச்சி வச்சோம்னா தானா இது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் நீங்க சின்னதா ஒரே ஒரு தொட்டி இருந்தா கூட போதும் அந்த தொட்டியில இந்த மாதிரி பிரண்டைய ஒரு துண்டு சின்ன துண்டு இருந்தா கூட வேர் அந்த கணுன்னு சொல்லணும் பாருங்க அந்த கணு இருக்கிற பகுதி இருந்தா போதும் அந்த கணு இருக்கிற பகுதிய மண்ணில் ஊனி வச்சோம்னா இது அழகா முளைச்சு வத்துரும் தொட்டிலேயே வச்சு நம்ம ஜன்னல்ல ஏத்தி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடிக்கு பிரண்டைய யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது இப்ப எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க பிரண்ட செடி கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாம வாங்கி ஒன்னு தொட்டியில வளங்க இடம் இருக்கிறவங்க கீழே வளர்ச்சி அழகா கொடி ஏத்திட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பல் வளர்ச்சிக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்க சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு செய்ய பழக்கப்படுத்துங்க சிப்பத்துல இருந்தே பசங்களுக்கு இது நான் வந்து துவையல் செய்யறதுக்காக தனியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் எலசா இருக்கிறது எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வெயில நல்லா காய வச்சிடலாம் அதாவது பவுடர் செய்யறதுக்கு மூத்தனது
இது ஒரு 10-15 நாள் நல்ல வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு வந்து வத்தல் செஞ்சு காட்றேன் பெரண்டை வத்தல் இந்த பெரண்டை வத்தல் வந்து இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் பழைய சாதத்துக்கு கூழ் குடிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதுதான் எங்க வீட்டு பெரண்டை செடி ஓகே தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ் பை அடுத்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க தேங்க் யூ